என்ன படம் பார்க்க போறோம்னா லவ் டுடே தான் பார்க்க போறோம். இது நம்ம யூனி இசை அமைச்சிருக்காரு. இது நம்ம ரேட்டிங்கும் சேர்த்து பார்க்க போறோம். என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். பிரதீப் ரங்கராஜன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. நியூ ஹீரோனி ஒருத்தவங்களை இறக்கியிருக்காங்க, யுவானான்ட்டு. அடுத்து எப்பயுமே ராதிகா அம்மா கேரக்டருக்கு சத்யராஜன் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி படம் தான், ஃபன்னான லவ் படம் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட கான்செப்டே என்னென்னா, பொண்ணு செல்லு பொண்ணு செல்லு வந்து பையன்கிட்ட போதும், பையன் செல்லு பொண்ணுகிட்ட போதும் தான் இது ஒரு லவ் இதுமே எடுத்திருக்காங்க. இது வந்து நல்லா தான் இருக்குது. ஒரு விஷயந்தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு பொண்ணு பையன்கிட்ட ஒரு பொண்ணு செல்லு இருந்தால் என்ன நடக்கும், அது என்னென்ன சேட் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு பையன் செல்லு பொண்ணுகிட்ட இருந்தால் என்ன பண்ணுவாங்க, என்ன சேட் பண்ணி வாட்ஸ்அப் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காமெடி ஃபன்னாக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி செம ஃபன்னு, ஆனால் செகண்ட் ஹாஃபும் இன்னும் ஃபன்னாகிட்டாங்க. இந்த படத்தில் முக்கிய காரணம்னா நம்பிக்கை தான். அந்த ஹீரோ சொல்கிறமே இந்த படத்தில் வந்து நம்பிக்கை வச்சா அந்த இது எதுவுமே லவ்வுக்கு எதுவும் இருந்ததும் கிடையாது. அது மாதிரி தான் இந்த படத்தில் உள்ளது. பிரதீப் ரங்கராஜனை பற்றி தெரியும், ஏற்கனவே கோமாளி படம் எடுத்தது தான் டைரக்ட் பண்ணி எடுத்திருந்தாரு. இது இந்த அடுத்து ரெண்டாவது படம் அவருக்கு டைரக்ட் பண்ணி எடுத்துருக்காரு. இதில் ஹீரோ நடிச்சிருக்காரு. இதில் ஹீரோ நடித்து சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு பார்த்தோம்னா நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எதுவும் குறை சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லாவே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஹீரோனையும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். அதேமாதிரி நல்லா இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, எதுவும் 2K கேஸ் உள்ள படம் அப்படி இருக்கேன், 90 கேஸ் படம் கிடையாது அப்படின்னா அப்படின்னா கிடையாது. என்னை பொறுத்தவரை இந்த படம் வந்து யாரும் பார்க்கலாம். இது 2K கேஸ் உள்ள படம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, படம் கிடையாதுன்னு. ஆனால் யாரும் பார்க்கலாம், 2K படம்னு கிடையாது. அது படம் பார்க்குறப்ப புரியும் உங்களுக்கு என்னென்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க 2K கேஸ் படம்ட்டு. இது இப்போ வந்து யாருமே இப்போ வந்து இது அந்த கதையில் வந்து இப்போ அல்வாவே சில எல்லா வாழ்க்கையிலையும் இயல்பாக நடக்கிற விஷயம் தான் சில எதுனா அதுனால் அதை வச்சு ஃபேஸ் பண்ணி தான் சண்டை படம் எடுத்திருக்காங்க. இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்துக்கு. அப்படி இந்த படத்தில் க்ரன்ச்சி ஏதாச்சும் சொல்லணுமா இருந்தால் சுத்தமாக படத்தை க்ரன்ச்சிங்கிறதே வேலையே இல்லைங்க. ஃபுல்லாக படம் ஃபுல்லாக A to Z ஃபன்னு தான் நல்லா பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அந்த படம் தான் செம க்ரன்ச்சியாக போயிடுச்சு. அது கீழே அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரை இது எனக்கு ஒருத்தருக்கு மூவி தான். நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள், நானே வந்து இது பண்ண சொல்லுவேன். ஆனால் என்னோடய ரேட்டிங் எவ்வளோ இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா நான் 10 to 8 கொடுக்குறேன் இந்த படத்துக்கு. நல்ல படம் தான், என் கணக்கு படி கொஞ்சம் கொடுக்கலாம். இருந்தாலும் நான் எப்படி கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னாலும் செக் பண்ணி நான் 10 to 8 கொடுத்துருக்கேன். இது விஷயங்களாம் நம்ம சேனலை வந்து தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.